ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு நாலு விதமான டீ வைக்க போகிறோங்க. ஹெர்பல் டீ. இந்த டீ என்னென்ன டீ, அதை எப்படி வைக்கலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் ஆவாரம்பூ டீ பார்க்கலாங்க. இப்போ இந்த ஆவாரம்பூ டீ வைக்க நான் இந்த அளவு பூ எடுத்திருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக இருக்கும் இந்த அளவு பூவுடைய இதழ் மாத்திரம்தான் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. அதை தவிர ஒரு சின்ன துண்டு சுக்குங்க. வந்து நமக்கு ஒரு ஏலக்காய் இல்லை ரெண்டு ஏலக்காய் போதும். இது பொங்கல் டைமில் நாம் வீட்டுக்கு கூட யூஸ் பண்ணுவோம். இந்த ஆவாரம்பூ டீ வைக்க வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு டெய்லி இது கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், நிறையா கிடைக்கும் போது இதை வாங்கி நல்லா நெல் காய்ச்சலாக காய்ச்சி எடுத்து இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்படியேவும் காய வச்சதை எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா இதை மிக்சியில் பொடி பண்ணி பொடியாகவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டா இது வந்து நாட்டு மருந்து கடையிலலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது. ஆவாரம்பூ பொடி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு வந்து நாம் டைரெக்டாக தான் பண்ணோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்களே பண்ணலாம். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாதுங்க. இப்போ இந்த ஆவாரம்பூ வந்து நேரடியாக சூரிய வெளிச்சம் படுற இடத்துல நாம் காய வைக்கக்கூடாதுங்க. நம்ம நிழலாக தான் காய வைக்கணும். இல்லை வெயிலில் காய வச்சாலும் மேலே ஒரு மஸ்லின் துணி ஏதாவது போட்டு நேரடியாக சூரிய வெளிச்சம் அந்த பூ மேலே படாத மாதிரி பார்த்து கொஞ்சம் நேரம் காய விட்டு காய்ஞ்ச உடனே நீங்கள் எடுத்துடணும். ரொம்ப நேரம் வெயிலில் காய வச்சு அதோட நேரம் மாறுற வரைக்கும் விடாதீங்க. இந்த ஆவாரம்பூ வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது இது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கிட்னி ப்ராப்ளம், உடம்புல நரம்பில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம், கான்ஸ்டிபேஷன் அதாவது வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த ஆவாரம்பூனால் நாம் சரி பண்ணிய முடியும். நம்ம தண்ணியை ஸ்டவ்வில் வச்சிட்டோம். இதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நாம் ஆவாரம்பூவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம தண்ணி கொதிக்குது. இப்போ நான் ஒரு ஏலக்காவும் ஒரு சின்ன துண்டு சுக்கையும் வந்து தட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த சுக்கையும் ஏலக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஆவாரம்பூவை சேர்த்துக்கலாங்க. இந்த ஆவாரம்பூவில் இருக்க எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குற வரைக்கும் நாம் இதை கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் என்ன பண்ணலாம், இதை வடிச்சிடலாங்க. இந்த டீக்கு தேவையான தேன் இல்லை பனங்கருப்பட்டி எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்க்கலாம். ஒயிட் சுகர் மாத்திரம் வேண்டாங்க. ஆவாரம்பூ டீ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம செம்பருத்தி பூவில் டீ வைக்க போகிறோம். ஏன்னா செம்பருத்தி பூ நமக்கு சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த பூவை வச்சு எப்படி டீ வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமாங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவு செம்பருத்தி பூ டீ வைக்க போகிறேன். அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பூ போதுங்க, பெரிய சைஸாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பூ மட்டும் எடுத்துக்கலாம். நாம் இந்த பூவுடைய இதழ் மாத்திரம் நாம் தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. இதை மட்டும் எடுத்துக்கலாம். நாம் இந்த ஸ்டெம் இந்த காம்பு பகுதியும் நமக்கு வேண்டாங்க. அதே போல் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் நமக்கு வேண்டாம். இதை ரெண்டையும் நாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த இதழ்களை பூவுடைய இதழ்களை மாத்திரம் வச்சு நாம் டீ வைக்க போகிறோம் இன்றைக்கி. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டீக்கு இந்த செம்பருத்தி பூ, அது தவிர நான் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த சைஸ் லெமனில் ஒரே ஒரு பிஞ்சு. இது வந்து பட்டையுடைய பொடிங்க, சின்னமம் சொல்லுவோம் இல்லைங்களா, சின்னமம் ஸ்டிக்குடைய பவுடர். ஒரு பிஞ்சு மாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இதை தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காவை. டேஸ்ட்டுக்கு வந்து நாம் தேன் சேர்த்துக்கலாங்க. இல்லை நீங்கள் கருப்பட்டி சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் தேன் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம தண்ணி வச்சோன்னா இந்த பட்டையுடைய பொடி இருக்கு இல்லைங்களா, சின்னமம் பவுடர், அதை நாம் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த ஏலக்காவை தட்டி போட்டுக்கலாங்க. ஒரு ஏலக்காய், அது ரெண்டும் அந்த தண்ணியில் அந்த ஸ்மெல் வந்து நான் அந்த எசன்ஸ் இறங்கட்டும். அதுக்காக தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நான் அதை சேர்த்துருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும், அந்த எசன்ஸ் இறக்கட்டுங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் இந்த பூவை சேர்த்துக்கலாம்.
ரெண்டு பூ உடைய இதழ் மாத்திரம் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதை நாம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஃபுல்லா சிம்ல வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த இதழ் வந்து அப்படியே சூடான தண்ணியில் இருக்கட்டும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிட்டு இனி ஒரு 2 நிமிஷம் இது இப்படியே தண்ணியில் இருக்கட்டும். இந்த பூ இருக்கட்டும். எலுமிச்சம்பழ ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் நாம சேர்த்துக்கலாங்க. எலுமிச்சம்பழ ஜூஸ் நாம சேர்த்த உடனே அது வந்து நல்லா இனி கொஞ்சம் பிரைட்டா கலர் வரும், ரெட் கலர் வரும். அடுத்து இனிப்புக்கு தேவையான அளவு நாம தேன் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவு நாம தேன் சேர்த்துக்கலாம். வடிச்சிடலாங்க. பாருங்க நம்ம செம்பருத்தி டீ வந்து செம்பருத்தி பூல செய்த டீ வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம புதினா டீ ஒன்று வைக்க போறோங்க. புதினா நாம வந்து பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், சட்னி எல்லாம் செய்வோம், இந்த மாதிரி செய்வோம். இதுல டீ ஒன்று வைக்கலாம் நாம. இது வந்து அஜீர்ண கோளாறெல்லாம் சரி பண்ணக்கூடியதுங்க. நமக்கு ஒரு மாதிரி தலை பாரமா இருக்கும்போது இந்த டைம்லலாம் நம்ம புதினால இந்த மாதிரி டீ வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்குங்க. சூடா குடிக்கும் போது நல்லா இருக்கும், நமக்கு நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அந்த புதினா டீ எப்படி நாம் வைக்கலாம், அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கப்பு டீ வைக்க போகிறேன். 1 கப்பு டீக்கு வந்து பெரிய இலையாக இருந்தால் 1/20 இலை எடுத்துக்கோங்க, சின்னதாக இருந்தால் 15 லீஃப் எடுத்துக்கோங்க. புதினா எடுத்துருக்கேன். அடுத்து இது வந்து க்ரீன் டீங்க. க்ரீன் டீ வந்து 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக, அதாவது 1/2 டீஸ்பூனுக்கு அதிகமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு குறைவாக எடுத்துக்கோங்க. ரொம்ப போட்டால் கொஞ்சம் கசக்கும், அதனால் குறைவாக எடுத்துக்கோங்க. டேஸ்ட்டுக்கு வந்து நான் தேன் எடுத்துருக்கேன். 1 டீஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பிட்டு இஞ்சியை வந்து நான் தட்டி வச்சுருக்கேங்க, இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அடுத்து ஏலக்காவையும் நான் தட்டி வச்சுருக்கேன், ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ நாம் இதெல்லாம் வச்சு எப்படி டீ வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமாங்க. இப்போ இதெல்லாம் 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் தண்ணி வச்சுருக்கேங்க. ஏன்னா கொதிக்கும் போது தண்ணி கொஞ்சம் குறையும், நமக்கு 1 கப்பு டீ வேணும், அதனால் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன்னா. இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். இப்போ நம்ம அந்த தட்டி வச்ச இஞ்சியும் ஏலக்காவும் போட்டுக்கலாங்க. அது அந்த தண்ணியிலேயே நல்லா சூடாகட்டும், அப்போ தான் எசன்ஸ் இறங்கும். டீக்கு வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிக்குதுங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. நாம் இதை ஆட் பண்ணும்போது தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நாம் எடுத்து வச்சுருக்க க்ரீன் டீயும் இந்த புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டு 1-2 நிமிஷம் இதை நாம் மூடி வச்சிடலாங்க. திறந்து வச்சிங்கன்னா அது சரியாக வேகாது, டீ சரியாக வேகாது, டீ டஸ்ட்டு வேகாது. அதனால் இதை நாம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம டீ டஸ்ட் எல்லாம் கீழே போயிடுச்சுங்க, கீழே இறங்கிடுச்சு. நாம் போடும்போது மேலே மிதந்த மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த டீ டஸ்ட் எல்லாம் கீழே போயிடும். இந்த ஸ்டேஜில் நாம் இதை வடிச்சிடணுங்க, இல்லாட்டாவும் கசக்கும். இப்போ நாம் இதை வடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கப்பில் வடிச்சிடலாங்க டீயை. இந்த டீக்கு தேவையான தேன் சேர்த்துக்கலாம். நாம் 1 ஸ்பூன் அளவு நம்ம தேன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்முடைய புதினா டீ ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த சங்குப்பூவில் நாம் இப்போ ஒரு டீ வைக்கலாங்க. அதுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. கொதிக்கும்போது 1-10 பூ மாதிரி இதில் நாம் சேர்த்துக்கலாம். எசன்ஸ் ஃபுல்லாக இதில் தண்ணியில் இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நாம் இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம இதை இறக்கிடலாங்க. இப்போ இந்த டீயை நாம் வடிச்சிடலாங்க. இப்போ இந்த டீயில் நமக்கு தேவையான அளவு தேன் கலந்துக்கலாம். தேவையாக இருந்தால் இனிப்பு டேஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேன் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம சங்குப்பூ டீ வந்து ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வச்ச இந்த 4 விதமான டீயை நீங்களும் வீட்டில் வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்ஸில். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.